இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி. கோவில் ரொம்ப பெரிய கோவில். சுவாமி பேர் ஆதிநாதன், தாயார் பேர் ஆதிநாதவல்லி. கோவிலோட விமானம் இதுதான், பரமபத வாசல். இந்த புளிய மரத்தில் தான் நம்ம ஆழ்வார் 16 ஆண்டுகள் தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க. இந்த மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. 7 கிளைகள் பரப்பி இன்னும் அது நல்லா பசுமையாக இருக்கு பாருங்கள். இந்த பொந்தில் தான் நம்மாழ்வார் வந்து 16 வருஷம் அசையாமல் யோக நிலையில் தவம் இருந்ததாக சொல்கிறாங்க. மதுரகவி ஆழ்வாருக்கு உபதேசம் செஞ்சதாக சொல்கிறாங்க. இது வந்து உரங்கா புளி அப்படின்றாங்க. இந்த புளிய மரமாகவே பெருமாள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த புளிய மரம் வந்து பெருமாளுடைய அம்சம். அதனால் அந்த பொந்தில் வந்து நம்மாழ்வார் தவம் இருந்து மதுரகவி ஆழ்வாருக்கு உபதேசம் செஞ்சதாக சொல்கிறாங்க. இதுக்கு தரிசனத்துக்கும் டைம் உண்டு, ஆனால் இப்போ மணி 9 மணி இருக்கும், இது வரைக்கும் திறக்கலை. இது பெருமாளை விட நம்மாழ்வாருக்கு தான் அதிக சிறப்பு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, எல்லாம் கார்மிங் ஒர்க்கு, கிட்ட போய் எடுக்க முடியல. இங்கே வந்து பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அவருடைய பாதங்கள் பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கிறது தான் ஐதீகம். கடும் தவம் புரிந்த முனிவர்களுக்கு பெருமாள் வராக அவதாரத்தோட லக்ஷ்மி தேவியோட இங்கே தரிசனம் கொடுக்குறாரு. அதனால் வராக அவதார தரிசனம் பெருமாளையும் இங்கே தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கார். இங்கே பெருமாள் வந்து பிரம்மச்சாரி விரதம் இருப்பதாக ஐதீகம். இருந்தும் கூட மகாலட்சுமி தவம் பண்ணி பெருமாளை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. அதனால் பெருமாள் வந்து மகாலட்சுமியை மகிழ மாலையாக எடுத்து தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிறதா ஸ்தலபுராணம் சொல்லுது. இது நவகிரகத்தில் குருவுக்குரிய ஸ்தலம். நவ திருப்பதியில் இது குரு பகவானுக்குரிய ஸ்தலம்.